நம்ம தம்பி உதயநிதி அவர்கள் தமிழ்நாடு முழுக்க சுற்றி கொண்டு பாராளுமன்றத்தில் அந்த செய்திகளை நீங்க பார்த்திருப்பீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும். நமக்கு தலைவருக்கு தெரியும். நம்ம கிட்ட கேட்கறாங்க அது எப்படி பண்ண சொல்லுங்க, ரகசியத்தை சொல்லுங்க, ரகசியத்தை சொல்லுங்க. ஒரே ஒரு ரகசியம் தான், கொஞ்சமாச்சு தெக்கம் மானம் சூடு சரண மாணவர்கள் மீது ஒரு நம்பிக்கை, மக்கள் நல்லா இருக்கும், தமிழக மக்களோட உரிமைகள் படிவு படிப்போக கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போதும். அதுக்கு பிறகு கூட ஒரு வெட்கம் வந்திருக்கு, மறுபடியும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருமே, பயம் வர வேண்டாம் உங்களுக்கு. நம்ம தம்பி உதயநிதி அவர்கள் தமிழ்நாடு முழுக்க சுற்றி கொண்டு பாராளுமன்றத்தில் அந்த செய்திகளை நீங்க பார்த்திருப்பீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும். நமக்கு தலைவருக்கு தெரியும். நம்ம கிட்ட கேட்கறாங்க அது எப்படி பண்ண சொல்லுங்க, ரகசியத்தை சொல்லுங்க, ரகசியத்தை சொல்லுங்க. ஒரே ஒரு ரகசியம் தான், கொஞ்சமாச்சு தெக்கம் மானம் சூடு சரண மாணவர்கள் மீது ஒரு நம்பிக்கை, மக்கள் நல்லா இருக்கும், தமிழக மக்களோட உரிமைகள் படிவு படிப்போக கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போதும். அதுக்கு பிறகு கூட ஒரு வெட்கம் வந்திருக்கு, மறுபடியும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருமே, பயம் வர வேண்டாம் உங்களுக்கு. நம்ம தம்பி உதயநிதி அவர்கள் தமிழ்நாடு முழுக்க சுற்றி கொண்டு பாராளுமன்றத்தில் அந்த செய்திகளை நீங்க பார்த்திருப்பீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு. நமக்கு தலைவருக்கு தெரியும். நம்ம கிட்ட கேட்கறாங்க அது எப்படி பண்ண சொல்லுங்க, ரகசியத்தை சொல்லுங்க, ரகசியத்தை சொல்லுங்க. ஒரே ஒரு ரகசியம் தான், கொஞ்சமாச்சு தெக்கம் மானம் சூடு சரண மாணவர்கள் மீது ஒரு நம்பிக்கை, மக்கள் நல்லா இருக்கும், தமிழக மக்களோட உரிமைகள் படிவு படிப்போக கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போதும். அதுக்கு பிறகு கூட ஒரு வெட்கம் வந்திருக்கு, மறுபடியும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருமே, பயம் வர வேண்டாம் உங்களுக்கு. நம்ம தம்பி உதயநிதி அவர்கள் தமிழ்நாடு முழுக்க சுற்றி கொண்டு பாராளுமன்றத்தில் அந்த செய்திகளை நீங்க பார்த்திருப்பீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு. நமக்கு தலைவருக்கு தெரியும். நம்ம கிட்ட கேட்கறாங்க அது எப்படி பண்ண சொல்லுங்க, ரகசியத்தை சொல்லுங்க, ரகசியத்தை சொல்லுங்க. ஒரே ஒரு ரகசியம் தான், கொஞ்சமாச்சு தெக்கம் மானம் சூடு சரண மாணவர்கள் மீது ஒரு நம்பிக்கை, மக்கள் நல்லா இருக்கும், தமிழக மக்களோட உரிமைகள் படிவு படிப்போக கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போதும். அதுக்கு பிறகு கூட ஒரு வெட்கம் வந்திருக்கு, மறுபடியும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருமே, பயம் வர வேண்டாம் உங்களுக்கு. நம்ம தம்பி உதயநிதி அவர்கள் தமிழ்நாடு முழுக்க சுற்றி கொண்டு பாராளுமன்றத்தில் அந்த செய்திகளை நீங்க பார்த்திருப்பீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு. நமக்கு தலைவருக்கு தெரியும். நம்ம கிட்ட கேட்கறாங்க அது எப்படி பண்ண சொல்லுங்க, ரகசியத்தை சொல்லுங்க, ரகசியத்தை சொல்லுங்க. ஒரே ஒரு ரகசியம் தான், கொஞ்சமாச்சு தெக்கம் மானம் சூடு சரண மாணவர்கள் மீது ஒரு நம்பிக்கை, மக்கள் நல்லா இருக்கும், தமிழக மக்களோட உரிமைகள் படிவு படிப்போக கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போதும். அதுக்கு பிறகு கூட ஒரு வெட்கம் வந்திருக்கு, மறுபடியும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருமே, பயம் வர வேண்டாம் உங்களுக்கு.